மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. நாம் தமிழர்ல ஒரு பெரிய வாக்கு சதவீதம் அப்படின்றது கூடியிருக்கு, ஆனா வெற்றி அப்படின்றது ஒரு இடத்துல கூட கிடைக்கல. தனியா நின்று இந்த நம்பர்ஸை வந்து வாங்கியிருக்கீங்க, இந்த நம்பர்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு மைல்கல்லாக இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்றதுதான் வந்து நாங்க எதிர்பார்த்தது. அதே போலவே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகரித்து இருக்குது. நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு வந்து அமைஞ்சிருக்குது. அடிப்படையில் நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்து பாத்திருக்கீங்கன்னு சொன்னோம்னா, இந்த தேர்தலில் வந்து அவ்வளவு பெரிய சிக்கல்களை நாங்க வந்து எதிர்கொண்டோம். அதுல முக்கியமாக சின்னம் பறிக்கப்பட்டது உங்களுக்கு வந்து தெரியும். தேர்தல் ஆணையத்தை கையில போட்டுக்கொண்டு பிஜேபி எந்த அளவுக்கு வஞ்சகமான முறையில அந்த எங்களுடைய 6 தேர்தல் நாங்க தொடர்ச்சியா போட்டிட்டு இருக்கோம். 2019 பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும், உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல், அதே மாதிரி இந்த மாதிரியான பொது தேர்தல் என்று 6 தேர்தல்களை இதை வைத்து நாங்க வந்து சந்திச்சிருக்கிறோம். அப்படி சந்தித்து 30.5 லட்சம் மக்களுடைய வாக்குகளை, 30.5 லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று நாங்க வந்து அந்த எங்களுடைய ஓட் பேங்க் வந்து நிரூபிச்சிருக்கிறோம். 6.75% எடுத்திருக்கிறோம். இப்படி 6.75% எடுத்து 6 தேர்தல்கள் தொடர்ச்சியாக அந்த காமன் சிம்பிள்ல நாங்க வந்து எல்லா தொகுதிகளிலையும் போட்டியிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இந்த சின்னத்தை பறித்து ஒரு லெட்டர்பேர் கட்சிக்கு, ஒன்னும் ஊர் பேர் தெரியாத கட்சிக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்ப அதற்கு எதிராக நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகணும். அதுக்கு பிறகு அங்க நீதி கிடைக்கலன்னு டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகணும், உச்ச நீதிமன்றத்தை எல்லாம் வந்து அணுகணும். இறுதியாக எங்களுக்கு வந்து அந்த சின்னம் வந்து கிடைக்கப்பெறல. அப்ப 19ஆம் தேதி தேர்தல்லாம் எங்களுக்கு வந்து இந்த புதிய சின்னம், இந்த ஒளிவாங்கி மைக் சின்னம் வந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் கொடுக்கப்படுது. அப்ப 17ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு 15ல இருந்து ஒரு 16 நாட்கள் தான் இந்த சின்னம் வந்து எங்க கையில இருந்திருக்குது. இந்த புதிய சின்னத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த சாதனையை வந்து படைச்சிருக்கிறோம். இல்ல, இதுல அரசியல் திறனாய்வாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இது வந்து களமே வேற, சட்டமன்ற தேர்தலாக இருந்தா அது அவங்க மாநில கட்சி மாநில அளவுல விளையாடலாம், இல்ல இது பிரதமராக யார் வரப்போறாங்க, மோடியா ராகுலான்ற கேம் விளையாடக்கூடிய இந்த திடல்ல வந்துகிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் எதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியா தான் அந்த நிறைய தான் ஓடிச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த புதிய சின்னமே ஒரு பின்னடைவு. இந்த சின்னத்தினால ஒரு வார காலம் எங்களால பிரச்சாரத்துக்கே வந்து போக முடியல. நாங்க மக்கள் சபை பேசுறமே ஒழிய இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சொல்ல முடியல. நாம் தமிழர் கட்சி கூட இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் தராங்களோ அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க எங்களால கேட்க முடிஞ்சது அன்டில் அந்த 2ஆம் தேதி வரைக்கும். அப்ப அதற்கு பிறகாகத்தான் நாங்க வந்தோம். அப்ப இந்த நிலைமையில என்ன சொன்னாங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்து அந்த 6.75 வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டாலே நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம், எங்களுடைய பலம் என்பது சின்னம் அல்ல, எங்களுடைய கோட்பாடும் எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய களப்பணியும் எங்களுடைய நாம் தமிழர்களுடைய அசைக்க முடியாத மக்கள் மீதான நம்பிக்கையும் தான் வந்து எங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கருத்துல நின்னோம். அதான் சின்ன முக்கியம் இல்ல, மாற்றத்திற்கான நல்ல எண்ணம் தான் முக்கியன்ற முழக்கத்தை வைத்து மக்கள் மத்தியில இன்னும் வீரியமாக நாங்க வந்து செயல்பட்டோம். அதனுடைய பலனாக இன்றைக்கு வந்து ஏறக்குறைய 35.5 லட்சம் வாக்குகளை பெற்று 8.2% நாங்க வந்து வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறோம். தனித்த கட்சியாக ஒரு ஜெனியூன் ஓட் பேங்கோட, இப்ப நீங்க மற்ற கட்சிகள் எடுத்து பாத்துட்டீங்கன்னு சொன்னா, இப்ப பிஜேபி எடுத்த ஓட் பேங்கோ, திமுக எடுத்த ஓட் பேங்கோ, அண்ணாதிமுக எடுத்த ஓட் பேங்கோ, எந்த கட்சி எடுத்த ஓட் பேங்கோ, இது வந்து கூட்டணி கட்சிகளுடைய மிக்சர் ஓட் பேங்க் தான், ஜெனியூன் ஓட் பேங்க் கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய நீங்க எதிர்த்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, நாங்கள் வாங்கிய ஒவ்வொரு வாக்கும் ஒரு வாக்கு பிசகாமல் இது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டையான வாக்கு. இந்த ஜெனியூன் ஓட் பேங்க் நாங்கள் வைத்துக் கொண்டு இன்றைக்கு தனித்த கட்சியாக நாங்கள் இந்த களத்துல நின்று 8.5% 8.2% இந்த வாக்கு வங்கியை வாங்கி நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறோம். உண்மையிலே நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் இதை எதிர்பார்த்த இரட்டை இலக்கத்தை எதிர்பார்த்தோம் என்பது உண்மை. ஒருவேளை பழைய சின்னம் எங்க கையில் இருந்திருந்தா இன்னும் வீரியமாக ஒரு காலம் நாங்கள் களமாடி இருப்போம், இரட்டை இலக்கத்தை கூட இந்த தேர்தல் எட்டி இருப்போம். தேர்தல் ஆணையத்தினுடைய நயவஞ்சகத்தனத்தினுடைய வெளிப்பாடாக எங்களுக்கு அந்த சின்னம் வந்து பறிக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு வந்து இந்த 2% நாங்க வந்து குறைஞ்சிட்டோம்ன்றதா நாங்க வந்து பாக்குறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இது வந்து ஒரு மைக்கல்லான ஒரு வாக்கு வங்கியாக இதை வந்து பார்க்கிறோம். 40 தொகுதிகளிலையும் திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக கெயின்ஸ் பண்ணி நிறைய வந்து சீமான் வந்து பேசியிருந்தாரு, ஆனா அது எதுவுமே களத்துல எடுபடலையே. அப்ப மக்கள் திமுக பக்கம் ஆதரவா இருக்காங்களா? இல்ல, மக்கள் திமுக பக்கம் ஆதரவா இருக்கிறாங்கன்ற வாதத்தை வந்து நான் ஏற்க மாட்டேன். ஏன்னு கேட்டோம்னா, இப்போ திமுக நல்லாட்சினாலதான் திமுக 40 தொகுதியில வென்றிருக்குன்னு சொல்லிட்டு திமுக காரங்க பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப பிஜேபியினுடைய 10ஆண்டு கால மோடியினுடைய 10ஆண்டு கால நல்லாட்சினாலதான் பிஜேபி 60-40 சீட்ல வென்றிருக்குது, கூட்டணி ஆட்சியோட ஆட்சி அமைக்க போறாங்கன்னு சொன்ன திமுக காரங்க ஏத்துப்பாங்களா?
அப்ப இங்க வந்து அது முக்கியம் இல்ல. இப்ப என்னடானா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி எதிர்ப்பாளர் எப்பயுமே இருக்குது. 2014 குஜராத்தினுடைய வளர்ச்சி நாயகன், குஜராத் மாடலினுடைய நாயகன் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா முழுமைக்கும் மோடி அலை வீசுது. இந்தியா முழுமைக்கும் மோடி அலை வீசிய காலகட்டத்தில கூட தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்பு அலைதான் வீசியது இல்லையா. இன்றைக்கு வந்து பிஜேபியினுடைய வாக்கு வங்கி 18% கூட்டணி கட்சியோட போயிடுச்சுன்றாங்க. 2014 நீங்க வந்து 18% அடைஞ்சிட்டீங்களே. இன்னும் சொல்ல போனால் 2014 நீங்க பெற்றது 18.8%, இப்ப 18.2% தான். இன்னும் கூடுதலாக 2014 ஒரு தொகுதியும் நீங்க கைப்பற்றுறீங்க. கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றியும் பெற்றாரு. அப்ப 10 ஆண்டுகளை நீங்க எங்க வளர்ந்துருக்கீங்க? அப்ப பிஜேபி சாதி கட்சிகளை சேர்த்துக்கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்கொண்டு, அது மாதிரி அங்க ஜான் பாண்டியன் இவர்களை எல்லாம் வந்து சேர்த்துக்கொண்டு, டிடி விஜயநகரன், ஓபிஎஸ் இவர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டாக இணைந்து ஒரு அணியை கட்டமைத்ததுனால இந்த வாக்கு வங்கி பிஜேபியினால அடைய முடிஞ்சிருக்குது. நான் அதை வெளிப்படையா சவால் விட்டேன். பிஜேபி தனித்து நின்று சரி இப்ப வேணா விடுங்க. 2021 பிஜேபி இந்தியாவில் ஆளக்கூடிய கட்சி ஆயிடுச்சு. நீங்கதான் உலகத்திலே அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆயிடுச்சு. கலப்படை செய்வதற்குதான் நீங்க வந்து அண்ணாமலை போன்ற பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிம்பமா கட்டி வச்சிருக்கீங்க. 21 தனிச்சின்னு நாம விட அதிகமா வாக்கு விளங்கி காமிங்க. அப்ப அதுவும் இல்ல. அப்ப என்னடானா, இங்க மோடி எதிர்ப்பு அலை என்பது தமிழ்நாட்டில் வீரியமாக இருக்குது. அதை திமுக பயன்படுத்திக் கொண்டது என்பதை பார்க்க முடியுது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்கட்சி வந்து வலுவாக இல்லாத ஒரு நிலையை வந்து நாம வந்து பாக்குறோம். என்னடானா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பிஜேபிக்கும் நடந்த அந்த கூட்டணி, அமைஞ்ச அந்த கூட்டணி அதிமுக பக்கம் அமையாக போயிடுச்சு. நான் ஒரு 8-10 தொகுதிகள் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்த ஒருவேளை அதிமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமான கூட்டணி அமைந்திருந்துச்சுன்னா இந்த தொகுதிகள்ல கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, விருதுநகர், சிதம்பரம், விழுப்புரம், தென்காசி, திருப்பூர், இந்த 9 தொகுதிகள்லயும் நீங்க அந்த மார்ஜின் எடுத்து நீங்க இப்ப பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்தோட இணையத்துல தரவுகள் கிடைக்குது. இந்த மார்ஜின் திமுக வேட்பாளர் எத்தனை வாக்கள் வித்தியாசத்துல வென்றாரோ அந்த வாக்குகளை இவர்கள் ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு பாமக வேட்பாளர் பிரிச்சிருக்காரு, இல்லன்னா அதிமுகவுடைய வேட்பாளர். அந்த கூட்டணியில தமிழ்நாட்டுல அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தா வெற்றி கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும் சொல்றீங்க. கட்டாயமாக நீங்க எலெக்ஷன்ல என்னதான் நீங்க பார்த்தாலும் கடைசியில வர்றது அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கப்போ அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கு.